செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து காவலர் ரேவதி வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. ஊதியத்துடன் விடுமுறை அளிக்கவும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சாத்தான்குளம் வழக்கில் நீதியை நிலைநாட்ட சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். காவல்துறை மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் பாராட்டு. சாத்தான்குளம் வியாபாரிகள் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கைது. தனித்தனி கொலை வழக்கு பதிந்து ஒரு இரவிற்குள் மேலும் 4 காவலர்கள் கைது செய்தது சிபிசிஐடி. சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மேலும் 10 லட்சம் கொரோனா டெஸ்ட் கிட்டுகள் வாங்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு. கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தங்கம் விலை கிராமிற்கு 51 ரூபாய் குறைந்தது. சவரன் 37,064 ரூபாய்க்கு விற்பனை. பரமக்குடி அதிமுக எம்எல்ஏ சதன் பிரபாகரனுக்கு கொரோனா. எம்எல்ஏவின் மகன் மற்றும் உதவியாளருக்கும் தொற்று உறுதியானது. தந்தை மகன் உயிரிழப்பு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின்